கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐநா சபையில் இருக்க 189 நாடுகள் சேர்ந்து 1000 ஆண்டு வளர்ச்சி இலக்கு, அதாவது மில்லினியம் டெவலப்மெண்ட் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சம உரிமையோடு இருக்கணும், சிசு கொலைகள் இருக்கவே கூடாது, தாய்மார்களின் உடலை பாதுகாக்கணும், உயிர்கொல்லி நோய்களை தடுக்கணும், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. இது யாருக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கும் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கும் சரி உழைப்பாளர்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு, இதனால் நிறைய பயனடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் உழைப்பாளர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி எந்த பிரயோஜனமே இல்லை, இவங்க யூஸ் பண்ணவே இல்லை, இதனால் வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப இருட்டில் தள்ளப்பட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அவங்களுக்கு விரைவில் விடியல் கிடைக்க போகுது அப்படின்றது தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் நசுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம ஷோவில் கூட்டிகிட்டு வரணும் இன்றைக்கி ஒரு நாள் பத்தாதுங்க. அதனால் வந்து அதில் ஒரு சில தொழிலாளர்களுடைய கஷ்டங்கள் இன்னல்கள் அவங்களுக்கான விடியலும் தான் இந்த நிகழ்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டம், நாங்கள் இருக்கிறது வந்து திருப்பூர். நாங்கள் வந்து கழனி வேலை பொழைச்சி தான் வேலை செய்ய தான் நாங்கள் பொழைக்கிறோம். அந்த பொழைப்புக்கு வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை. காய்கறி போகிறது கொள்றதுக்கு அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பயிர் வச்சுருந்தோம், அதை வந்து சேஃப்டி பண்ணோம். இப்போ வந்து இடம் கிடையாது எங்களுக்கு, அதை சேஃப்டி பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து குடோன் கட்டியாகும். வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் வந்து பயிர் வச்சுருக்கிறோம். அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உழவர் சந்தையில் கொண்டு போய் போட்டு வந்தோம். இப்போ வந்து அந்த உழவர் சந்தைங்க இல்லை. இப்போதைக்கு வந்து அந்த காய்கறிகளை வந்து விற்க கொள்றதுக்கு வந்து உழவர் சந்தை வந்து எங்களுக்கு இங்கே கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது. எங்களுக்கு உழவர் சந்தை வந்து எங்களை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நாங்கள் வந்து விவசாயத்தில் வந்து கடன் வாங்கி வந்து நாங்கள் வேலை செய்துங்கிறோம். எங்களால் வந்து இந்த கடத்தால் வந்து சில பேர் வந்து கடன் கொடுக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்தனுடைய நிலைமை வந்து எங்களுக்கு வராதாள். நீங்கள் வந்து எங்களுக்கு சேஃப்டி பண்ணி கொடுக்கணும். விவசாயத்தை கடை தான் எங்களை வந்து தள்ளுபடி பண்ணி கொடுங்க. எங்கள் அதுதான் விவசாயம் பண்ணுற இடத்த வந்து பிளாட் போட்டு விடுத்துறாங்க. விவசாயம் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. சரியாக விவசாயம் பண்ண முடியல. பரம்பரை பரம்பரை விவசாய தொழில் வச்சு தான் நாங்கள் போச்சுட்டு வரோம். இதுமாதிரி இருக்கிற இடத்த அவங்க வாங்கி வாங்கி பிளாட் போட்டு விற்றுறாங்க. விவசாயம் பண்ணி பழக முடியல. இப்போ செடி போடுறோம், பயிர் வைக்கிறோம், பூச்செடிக்குது, தண்ணியில் அவங்க பாதிக்கப்படுது. அதனால் வந்து விவசாய நஷ்டடி தரணும். திருப்பூரில் காயார் கிராமம் தான் எங்கள் ஊர். ஏரி ஆனால் பெரிய ஏரி தாங்க. இப்போ பேஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னாக்கா சேமிப்புக்கான தகுதியாக இல்லாமல் இருக்கு. நல்லா ஆழம் பண்ணி தூர் எடுத்து இருந்தாங்கனாக்கா தண்ணி சேர்த்துருக்கலாம். மேற்கொண்டு அது காவாயில் வழி இல்லாதனால அங்கங்கே தண்ணி நிறைய போயிடுச்சு. இவ்வளோ மழை பெஞ்சோம் பார்த்தீங்கன்னாக்கா பூமியில் தண்ணி கிடையாது. இப்போ ஏரியிலேருந்து தண்ணி வந்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எல்லாம் பயிர் வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் பாசனம் எல்லாமே காஞ்சி. மற்ற ஏரியிலேருந்து வர தண்ணி வந்து நின்று வர மாதிரி பண்ணாங்கனாக்கா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அந்தந்த ஏரியிலேருந்து பார்த்திங்கன்னா கல்வா ஏரியெலாம் உடச்சிட்டு எவ்வளோ தண்ணி போயிடுச்சு. அந்தந்த ஏரியை நல்லா ஆழப்பட்டி தூர்வாரி செஞ்சாங்கனாக்கா நல்ல முறையில் தண்ணி சேமித்து எல்லா கிராமத்துக்கும் நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் பிளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாட் போடுறவங்க நஞ்ச இடம் புஞ்ச இடம்னு பார்த்து போட்டால் நல்லாயிருக்கும். விவசாயம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நாங்கள் மருந்தே போடாமல் தான் பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம். வருங்கால தலைமுறை பார்த்தீங்கன்னாக்கா மருந்து போட போட மண் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி செத்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து விவசாயிகளுக்கு தெரிஞ்சே பண்ணுறாங்க. ஆனால் வந்து அரசாங்கத்தில் வந்து அந்த பயிரோட மானியம் எதுனா கொடுத்தாங்கன்னாக்கா
உரங்குற ஏன்னா மானியமா இல்லை சும்மா கொடுத்தாங்கன்னா கூட வச்சு பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஒரு ஏக்கர் பயிர் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா 9 மூட்டை நெல் தான் வருது. இதே பார்த்தீங்கன்னாக்கா 20 வருஷத்துக்கு முன்னே 27 மூட்டை அறுத்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா 9 மூட்டை தான் வருது, மூணில் ஒரு பாகம் ஆகுது. இப்போ இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து போனோம்னா 3 மூட்டை தான் வரும். ஆனால் ஜனத்தொகை பார்த்தீங்கன்னாக்கா 100ன்றது வந்து 100 கோடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிலமெல்லாம் பிளாட்டாக தான் ஆகுது, மற்றபடி கழனி விவசாயம் இல்லை. இன்றைக்கி 50 ரூபா விற்கிற கிலோ ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 500 ரூபாய் விற்கும். இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தாங்க. இந்தியா ஒரு விவசாய நாடு. ஆனால் நம்ம விவசாயிகள்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விவசாயம் பண்ணுறதுக்கு மழை இல்லை, வெயிலில் காயிறாங்க. அவங்களோட தானியங்களை வைக்கிறதுக்கான தானிய கிடங்குகள் கிடையாது. அவங்க விளைவிச்ச பொருட்களை வந்து விற்கிறதுக்கு உழவர் சந்தை கிடையாது. வாங்கின கடனை கட்ட முடியாமல் ஒவ்வொருத்தரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கான விடியல் தான் என்ன? வீடு இல்லாதவங்களும் வீடு கட்டி தரணும். எங்களுக்கு கடல் வரத்துல இருந்தால் தான் எங்களுக்கு வசதியாக இருக்குது. உள்ள இருந்தால் எங்களுக்கு பொருள் பாதுகாக்க முடியாது. கடலோரம் தான் மீன் பிடிக்க போக முடியும். கடலோரம் இருக்கிற வீடுகளுக்குலாம் ரொம்ப பாதிக்கப்படுது. வீடு இடிஞ்சு போகுது, எங்களுக்கு வீடு சரிஞ்சு போகுது. அதனால நல்லா சரி பண்ண நல்லா வீடுகள் வந்து தரமான வீடுகளை எங்களுக்கு கட்டி கொடுக்கணும். மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து எங்களுக்கு வந்து கல் தூடி வளையம் மாரி எங்களை போட்டு நல்லா எங்களுக்கு வந்து பாதுகாப்பு, எங்களுக்கு வந்து பழகிறதுக்கு வாசி கலை ஓவராக இருந்தாலும் ஆனால் எங்களுக்கு கட்டுமரம் தள்ள முடியாது, போட்டு தள்ள முடியாது. அதுக்கு வந்து எங்கள் பாதுகாப்புக்கு எங்களுக்கு தூண்டி வலையை போட்டு கொடுக்குறோம். நாங்கள் ஒரு ஆள்லாம் போய் மீன் பிடிக்க முடியாது, அதெல்லாம் ஓவராக இருந்தாலும் மீன் பிடிக்க முடியாது எங்களெல்லாம் என்ன. அதனால் நாங்கள் வந்து ஒரு ஆள் போகிற மாதிரி வந்து தூண்டி வலையை போட்டு கொடுத்தாக்க நாங்கள் மீன் பிடிக்கிறது வசதியாக இருக்கோம். எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் மீன் கடலில் போய் இப்போ பழிச்சா தான் எங்களுக்கு சாப்பாடு, அது கடல் நம்பி நாங்கள் சாப்பிட்றோம். அதனால் எங்களுக்கு தூண்டி வலையை போட்டு கொடுத்தா நாங்கள் மீன் பிடிக்கிறது வசதியாக இருக்கோம். எங்கள் வீடுக்கு கொஞ்சம் தரமான வீடுங்களும் ஐயா சொல்லிக்கிறாரு, ஐயா 5 லட்சம் வீடு வருதுன்னு சொல்லிக்கிறாரு. அந்த 5 லட்சம் வீடு வந்து எங்களுக்கு வந்து வந்தோடனே எங்களுக்கு இந்த திருத்தூர் பகுதியிலேருந்து எங்களுக்கு தரமான வீடுங்களும் உடனே கட்டித்தாரு. செய்யலைங்க, எதுவும் வரலங்க. இந்த நிவாரணங்க வரணும் கூட எதுவும் வரல. ஐயா எஸ்டியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு, ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதில் செஞ்சு அதில் சேர்த்தாலே எங்களுக்கு நிவாரணம் அதே போதும். எங்களுக்கு அது நிவாரணம் கிடைக்கும், அது இதுன்னு இது கிடைக்கும். நாங்கள் கட்டு மரத்தில் போய் பொடி மீன் பிடிக்கிறோம், பொடி மீன் பிடிச்சி வந்து அது மார்க்கெட் உண்டு விற்றா தான் எங்களுக்கு இது. அந்த எஸ்டியில் சேர்த்தாலே ஐயா சொல்லி கேட்டா கலைஞர் சொல்லியிருக்காரு, அந்த எஸ்டியில் சேர்த்தாலே எங்களுக்கு அதே போதும் ஐயா, எல்லாம் நிவாரணம் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து எங்களுக்கு வந்து போட்டு ஸ்ட்ரைக் காலமாகி போச்சு. அந்த ஸ்ட்ரைக் காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்துருந்த பணம் வந்து எங்களுக்கு வந்து போதாத அந்த பணம். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் குடும்ப கஷ்டத்துக்குலாம் அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. இப்போத்துக்கு வந்து ஐயா கிட்டே வந்து ஒரு 5000 ரூபா இப்போ கொடுத்தாருன்னா எங்களுக்கு எல்லாம் அது நல்லா போதுமாக தான் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டீசல் மானியம் வந்து 1500 லிட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு தொழிலுக்கும் போக முடியாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு 30 மீட்டர் 20 மீட்டர் கூட அது வந்து அதுக்கு போதாத அந்த டீசல் மாட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு 2000 லிட்டர் கொடுத்தாங்கன்னா அது எங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் நினச்ச காரியத்துக்கு மீன் பிடிக்க போக முடியும். அதுக்கு மேற்கு இன்னும் மேலே வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக போக முடியும். இது வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சதுன்னா நாங்கள் வந்து எங்கள் மீனவர் சமுதாயமே இன்னும் சந்தோஷப்படும். இதனால் வந்து எங்களுக்கு வந்து உழைப்பு தன்மை வந்து அதிகமாகும், எங்களுக்கு வந்து ஆர்வமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து டீசல் மானியம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால எங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ டீசல் எங்களுக்கு அதிகமாக கிடைச்சதுன்னா எங்கள் மீனவர் சமுதாயம் அத்தனை பேரும் நன்றி சொல்கிற மாதிரி அளவுக்கு நாங்கள் நல்லா இருப்போம். எங்கள் வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும், எங்கள் மீன்பிடி தொழிலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஐயா வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த எலெக்ஷனில். நாங்கள் வந்து இந்த வாட்டி வந்து நாங்கள் வந்து சிஎம்மாக வந்தால் அத்தனை பேருக்கும் வந்து நாங்கள் இதை பண்ணித்தருவோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியா அவர் கண்டிப்பாக அடுத்த வாட்டி வருவார், நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த வாழ்வாதாரம்லாம் எங்களுக்கு வந்து அடிப்படையாக வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை குறிக்கிற மாதிரி அவருக்கு பண்ணித்தரணும். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மண்ணெண்ணெய் விலை வந்து 200 லிட்டர் தான் கொடுக்குறாங்க, ஆனால் ஐயா சொல்லியிருக்காரு 300 லிட்டர் தரம் சொல்லியிருக்காரு. அதை கொடுத்தோம்னா மேலும் நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம். Thank you.
கஷ்டமான தொழில் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு வந்து ஒன்றுமே இல்லை. நாங்கள் கடலுக்கு போனால் கூட அப்போ எங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகினா கூட ஒரு 10 பேர் வந்து காப்பாற்றுவாங்க, காப்பாற்றியே உயிர் மீட்டு இட்டு போவாங்க. இந்த கடலை வந்து நாங்கள் நைட்டில் போகிறோம், பகலில் போகிறோம், நைட்டில் போனாக்கா நாங்கள் விழுந்து கிடக்குந்தா கூட யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. இது போல் பல உயிருங்க போயிருக்கு. இருந்தாலும் கூட நாங்கள் முயற்சி பண்ணி ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், இவங்களுக்கு சாப்பாடு எதனால் வழி செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடலுக்கு போகிறோம். எல்லையை தாண்டி போனால் கொஞ்சம் எல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனாக்கா எங்களை சுட்டு சுட்டு சுட்டுறாங்க. அதுக்கு நான் இராணுவத்துலேருந்து எதாவது பாதுகாப்பாக கொடுங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பு அனுப்பிச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடலுக்கு போகிறோம். கடலுக்கு போகும்போது திடீர்னு வந்து நாங்கள் வந்து கடல் அரிப்பில் வந்து நாங்கள் இறந்து போயிடுறோம். இறந்து போகும்போது எங்களுக்கு வந்து அந்த இறப்பு சான்றிதழ் வந்து எங்களுக்கு கிடைக்காது. அது சுடுகாட்டில் போய் எரிச்சால் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் கடலில் செத்தவங்களுக்கு ஒன்று நாங்கள் வாங்கினதும் கிடையாது, ஒன்று கேள்விப்பட்டதும் கிடையாது. இதை வந்து ஐயா வந்து தரம் சொல்லியிருக்காரு. இதை வந்து ஐயா வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கடல் அரிப்பு கடல் அப்பப்போ சுரப்பாக ஏற்படும் போது எங்களுக்கு வந்து கடல் அரிப்பு வந்துடும், எங்களுக்கு வந்து வருமானம் வந்து இல்லாமல் போயிடும். அந்த கடல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கரை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இடமே இருக்காது. நாங்கள் போட் அடைக்கிறதுக்கு கட்டுமானம் போய் உருறதுக்கான இடமே இருக்காது. வந்து கரை இந்த ஓர கரை தான் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். ஒரு 10 பாகம் சொல்லுவாங்க, 15 பாகம் சொல்லுவாங்க. அந்த 5 பாகத்தெலாம் வந்து ஒரு மீன் பிடிக்கிறது கிடையாது. நாங்கள் போகணும், அப்பால் பட தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாய மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாங்கு போகுது. அந்த பாய மரத்துக்கெல்லாம் வந்து அங்கே தான் போய் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரம்லாம் போனால் எங்களுக்கு உயிருக்கு வந்து சேதாரம் கிடையாது. நாங்கள் வந்து எதை நம்பி நாங்கள் போவோம்? காற்று நம்பியும் போக முடியாது, கடல் நம்பியும் போக முடியாது. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, நாங்கள் வந்து அந்த மேற்கு கிழக்க வடக்க பார்த்து போகிற நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் அதுதான் வந்து திரும்பிச்சு. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மினி ஹார்பர் இதெல்லாம் கட்டி கொடுத்து எங்களுக்கு போட்டு எல்லாம் விற்கிறதுக்கான இடம், அதே போல் மீன் பிடிக்கிறதுக்கான இடம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாலே அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இதுதான் எதிர்பார்க்குறோம். நீல புரட்சிக்கு வித்திட்டவர்கள் தாங்க மீனவர்கள். இவங்களோட கஷ்டம் நஷ்டம் வந்து அந்த கடல் ஆழத்தை விட பெருசு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பாதுகாப்பாக இருந்த மீனவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நிலைமை அந்த உப்புக்கருவாடை விட அதிகமாகிடுச்சு. இவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லை, இவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இவங்களுடைய விடியல் தான் என்ன? மீனவர்களோட வாழ்க்கையில் இன்னும் இவங்களுக்கு பல சலுகைகளை கொடுத்து இவங்களுக்கு யாரால விடியலை கொடுக்க முடியும்? இவங்களோட விடியல் விரைவில். இந்த 5 வருஷம் ஆட்சியில் எங்களுக்கு எந்த திருமண நிதியும் கிடைக்கல. எங்களுக்கு திருமண நிதி ஒரு 30,000 ரூபா கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 கிராம் தங்கமும் சேர்த்து கிடச்சா இன்னும் நல்லா சந்தோஷப்படும். குறைந்தபட்ச வேலை நாட்கள் வந்து எங்களுக்கு அதிகமாக கிடைச்சா நல்லாயிருக்கும். எங்கள் கூலியும் ஒழுங்காக கிடைச்சா நல்லாயிருக்கும். கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதுக்கு தலைவர் தான் எங்களுக்கு உதவி பண்ணுவோம். சித்தாள் வேலை செய்கிறேங்க. 5 வருஷமாக ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. வேலை செஞ்சாலும் 6 நாள் வேலையே கிடைக்கல. நாங்கள் பட்டினி பட்சமாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு குழந்தைங்களை கூட காப்பாற்ற முடியல சாப்பாட்டுக்கு. இதே மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி பிழைக்கிறது? நாங்கள் எப்படி காலம் வர்றது? நாங்கள் எங்கள் பிள்ளை குட்டிங்களாம் எப்படி காப்பாற்றுறது? 2 நாளைக்கு 1 நாளைக்கு போனால் நாங்கள் எப்படி சாப்பிட்றது? வயசானவங்களாக இருந்தாங்கன்னு குழந்தை குட்டி 4-5 குழந்தை குட்டி வச்சு நாங்கள் எப்படி பிழைப்போம்? சாப்பிட முடியல, வாடகை கட்ட முடியல. 6 நாளைக்கு வேலை வேணும், எங்களுக்கு அதுக்கேற்ற சம்பளம் வேணும். அப்போ நாங்கள் சாப்பிடணும், குழந்தை குட்டிங்களை பார்க்கணும், வாடகை கட்டணும். நாங்கள் இதே மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி பிழைப்போம்? ஆண்களை விட பெண்கள் மென்மையானவங்க, பூக்கள் மாதிரி. இவங்கனால கடினமான வேலைகள்லாம் செய்யக்கூடாது. இருந்தாலும் இப்போ இருக்கிற பெண்கள் வந்து கட்டிட வேலைகள் போன்ற ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் செய்கிறாங்க. இவங்களுக்கான விடியல் வெகு தூரத்தில் இல்லை, விரைவில் விடியும்.
கரண்ட்டே ஒழுங்காக வர்றது கிடையாதுங்க. அப்படியே கரண்ட்டு வந்தாலும் ரெண்டு மாதம் ஒரு தடவை பில்லு கட்டி எங்களுக்கு எங்களால் பில்லு கட்டி முன்னுக்கு வர முடியல. மாதம் ஒரு தடவை கரண்ட் பில்லு கட்டினா 60% மிச்சமாகுன்றாங்க. அந்த மாதிரி வந்தாக்கா கோடி புண்ணியம் ஆகும். எங்கள் தொழிலும் நலிவடையாமல் நல்லா ஒழுங்காக இருக்கும். வெயிலோடும் அழுக்கு சட்டையோடும் வெள்ளை உள்ளத்தோடும் வாழும் இவங்களோட வாழ்க்கை குளிர்ச்சியானதா? இல்லை, ரொம்பவே வெப்பமானது. இவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே மின் கட்டணத்துக்கே போயிடுது. இவங்களுக்கு விடியல் தான் என்ன? எல்லாரையும் நான் அழகுபடுத்துறேன். என் வாழ்க்கை எப்போ அழகழகும்? சீக்கிரம் வெடியில் வரும்னு நம்புறேன். ஒரு மனிதனோட முகத்துக்கு அழகே முடிதாங்க. அந்த முடியை வெட்டி அழகாக்கும் முடி திருத்துவோரின் வாழ்க்கை அழகா இருக்கா? இல்லை. இவங்க சம்பாதிக்கிறது இவங்களோட குடும்பத்தை அழகாக்குறதுக்கே பத்த மாட்டேங்குது. இவங்க வாழ்க்கைக்கான விடியல் தான் என்ன? தையல் வேலை செய்ய ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்ல திட்டமும் எங்களுக்கு கிடைக்கும். விடியல வருகின்ற ஆட்சியிலேயாவது எங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நாங்கள் ரொம்ப அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கிராமத்திலையும் சரி நகரத்திலையும் சரி ஆண் பெண் இவங்களுடைய சிறு தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையல் தொழில் தாங்க. இவங்க வாழ்க்கையில் வந்து குனிஞ்சு தைச்சு தைச்சு இவங்க வாழ்க்கையே வந்து குனிஞ்சு போச்சு. இவங்க தைக்கிற துணி வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் இவங்களோட வாழ்க்கை இன்னும் கந்தலாக தான் இருக்குது. கண்டிப்பாக இனி வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் நம்புவோம். சலுகைகள் எதுவும் போய் சேரல, அவங்களுக்கான முன்னேற்றங்களே எதுவும் இல்லை. அவங்க தொழில் செய்கிறதுக்கான இடம் கூட இன்னும் சரியாக கிடைக்கல. அவங்களுக்கான மிஷின்கள் வந்து அவங்களுக்கு போய் சேரல. ஸோ அவங்களுக்கான விடியல் விரைவில். தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்கிறதையும் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றதையும் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு விரைவில் விடியல் கிடைக்க போகுது. இதுதான் நிதர்சனமான உண்மை.